ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஜினியரிங் இன்ஃபோவில் வந்து இன்ஜின் ஆயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் ஆயில்ஸ் இருக்குது, அது வந்து அதில் போட்டிருக்க கிரேட்ஸ் வந்து என்ன, அதில் போட்டு டிஃபைன்ஸ் அ நியூமெரிக்கல் சிஸ்டம் ஃபார் கிரேடிங் மோட்டார் ஆயில்ஸ் அக்கார்டிங் டு த விஸ்காசிட்டி, த சஃபிக்ஸ் 0, 5, 10, 15, 25 ஃபாலோட் பை த லெட்டர் W டெசிக்னேட்டட் த இன்ஜின் ஆயில்ஸ் வின்டர் கிரேடு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அது ஒரு வின்டர் கிரேடு. ஸோ 0W, 5W அப்படின்றத நம்ம சேர்த்துக்கிறோம். லுக் டு யுவர் ஓனர்ஸ் மேனுவல். நம்மளோட ஒரு ஒரு வெஹிக்கிள்க்கும் ஒரு ஒரு ஓனர்ஸ் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓனர்ஸ் மேனுவலை யூஸ் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி எவ்வளவு, இட்ஸ் ஸ்பெசிஃபிக்ஸ் த விஸ்காசிட்டி கிரேட் ரெக்யூர் ஃபார் யுவர் கார் என்ஜின்ஸ். டுடே த மோஸ்ட் காமன் கிரேட் ஆர் 5W30 and 10W30. இதை தான் அதிகமாக எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்துட்டு விரும்புகிறாங்க, இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லா இன்ஜின்ஸுமே. ஸோ வந்து இப்போ அந்த ஏபிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்களும் அதே மாதிரி தான். பட் வந்து ஏபிஐக்கும் எஸ்ஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐ வந்துட்டு ஒன்லி விஸ்காசிட்டி கிரேடை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஏபிஐ அப்படின்றவங்க வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த சர்வீஸ் ரேட்டிங் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஆட்டோமேட்டிவ் மோட்டார் ஆயில்ஸ் இஸ் கிளாசிஃபைட் பை த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட். த ப்ரோக்ராம் சர்டிஃபைட் தட் அன் இன்ஜின் ஆயில் மீட்ஸ் சர்டைன் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் OEM குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். த சர்வீஸ் ரேட்டிங் ஷோன் இன் த ஏபிஐ சர்வீஸ் சிம்பிள் டூநட் ஆன் த ப்ராடக்ட் லேபிள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஜினை நம்ம கொடுக்குற ஊற்றுற ஆயில் வந்து இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் சேஃப்டியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாண்டர்டுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரேட்ஸ் எல்லாம் என்ன, CI4, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SNCF, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த CI4 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபிஐ CI4ன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ACEA வந்து A3B3 அப்படின்னு போட்டிருக்கோம். ACEA A3B3 ஆயில் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்ஜின் ஆயிலோட கேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SNCF CH-ம் இருக்குது, CF-ம் இருக்குது, SNCF CH. ஸோ இந்த மாதிரி வந்துலாம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்ன CI4னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு 2002 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஸ்பீட் 4-ஸ்ட்ரோக் என்ஜின்க்கு, அதனால தான் அது CI4. டிசைன்டு டு மீட் 2004 எக்ஸாக்ட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 2002. ஸோ CI4 ஆயில் ஆர் ஃபார்முலேட்டட் டு சஸ்டெயின் த இன்ஜின் டியூரபிலிட்டி வேர் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் EGR இஸ் யூஸ்டு அண்ட் ஆர் இன்டென்ட் ஃபார் யூஸ் வித் டீசல் ஃபியூல்ஸ் ranging in sulfur content up to 0.5% weight. ஸோ வந்து CI4 இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஆயில் அது. CI4 வந்து அப்படின்றது வந்து பழைய இன்ஜின்கான ஆயில் அது. அதை வந்து யார் கொடுத்துருக்கானா, அமெரிக்கன் பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. ஏபிஐ வந்து அதுக்கு வந்து கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க, சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ACEA, அவங்க வந்து யூரோப்பியன் கம்பெனி. ஸோ A3B3 ஆயில்ஸ் வந்து அவங்க தான் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. மெயின்லைன் லூப்ரிகண்ட் இதுக்கு பேர். They are designed for general usage, use in the wide range of gasolines and light duty diesel engines. ACEA pathina A3B3 oils are typically used in older vehicles as they do not provide the minimum performance demand by the latest OEM specification. So vandu idhuvume vandu CI4 ume A3B3 abbi rendume vandu old one. So appo new cars ku enna dhaan use pandranga appadina, ellarume vandu 5W30 vandanga, 5W40 vandanga. Idhu vandu SN/CF or CH. Idhu vandu enna, idhu edhu denote pannudhu appadina vandu is a very, idhu API-yum kudukranga, SAE-yum kudukranga. ஸோ SNCF அப்படின்றது வந்து இஸ் அ வெரி ஹை குவாலிட்டி செமி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் மேட் பை யூசிங் அ டாப் குவாலிட்டி பேஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அடிட்டிவ்ஸ் பேக்கேஜஸ் டு மீட் த எக்ஸ்ட்ரீம் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் மாடர்ன் அண்ட் நியூ ஜென்ரேஷன் கார்ஸ் அண்ட் SUVs. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் டீசல் அண்ட் கேஸோலைன் இன்ஜின்ஸ். ஸோ நம்ம இந்த கம்பேரிசனில் நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த SNCF அப்படின்ற ஆயில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. 5W30, 5W40, 5W30, 10W30 இந்த மூணு கிரேட்ஸ் தான் வந்து அதிகமாக இப்போ வர்ற எல்லா இன்ஜின்
மேனுஃபேக்சரர்ஸுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களோட கார் வந்துட்டு 2008 மேலே, அதாவது இப்போ ரீசெண்டாக 2018 மேலே BS6 நாம்ஸில் நீங்கள் கார் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆயில் வந்து 5W30 தான். நீங்கள் உங்கள் காருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த ஆயில் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றது. இதே மாதிரி இதில் நம்ம நிறைய வந்து சார்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன, எப்படி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, எதுக்காக வந்து இந்த ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இனிமேல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல எந்த கிரேடு வந்து நம்ம வாங்கணும், எந்த கிரேடு வந்து நம்ம வாங்க தேவையில்லை, நம்ம காருக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்களே பார்த்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெக்கானிக்கையோ இல்லை வந்து ஒரு ஒரு ஷாப்பில் இருக்கவங்களையோ நீங்கள் போய் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்காகவே இந்த பிரத்யேகமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து LCV யூஸ் பண்ணுறீங்களோ, கார்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உங்களோட ஓனர்ஸ் மேனுவலை பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்களோட கார் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு பாருங்கள், எந்த வருஷம் வாங்கியிருக்கீன்றதை பாருங்கள். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா 5W30, 5W40 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த ஆயிலை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கார்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி டிசையர் ஷிஃப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 10W30 தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு 5W30 அப்படின்றது வந்து ஒய்ட் ரேஞ்சாக வந்துட்டு சிந்தட்டிக், ஃபுல் சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சிந்தட்டிக் பேஸில் நீங்கள் போனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயில் வந்து அதிகமான விஸ்காசிட்டி தான் இருக்கும். ஸோ அது இறங்கும் பொழுது இன்ஜின் ஸ்டாப், ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்லாம் வந்து நிறைய ஆயில் பிராண்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுனா வந்து நீங்கள் அடிக்கடி சிட்டியில் வந்து போயிட்டு இருக்கும்போது பிரேக் அடிச்சு இல்லை சிக்னலில் நின்று போகும் பொழுது அந்த ஆயில் வந்துட்டு டெம்பரேச்சரில், ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு உருகாமல் சீக்கிரம் வந்துட்டு அதோட தன்மையில் அப்படியே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டனோடையே அது ஒட்டின்றே இருக்கும். அந்த ஆயில் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரைனுக்குள்ளே வந்து விழாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அதிகமாக விஸ்காசிட்டி வந்துட்டு இருக்க நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில்ஸை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுதும் அது வந்து குறையாமல் இருக்கும், அதோடய தன்மையிலேருந்து மாறாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஐஸை வந்து வைக்கிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர்லேயே தண்ணியாக மாறிடும். அதே மாதிரி இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் அது வந்து உருகிறதுக்கு, அதோடய நிலமையிலேருந்து மாறுறதுக்கு, சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு மாறும். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸும் லிக்யூடுமே வந்துட்டு ஃப்ளூயிடும் தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து லிக்யூட் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு பெரிய டாபிக் இது. ஸோ விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டியில் நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கில் ஓட்டுவீங்க அப்படின்னா வந்து சிந்தட்டிக் ஆயில் போயிடுங்க, ஓகேவா? நான் வந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் இருப்பேன், நான் வந்து இல்லைனா வந்துட்டு ஒரு அடிக்கடி வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது 5W30. அதே வந்துட்டு இன்னும் என்னோடய கார் ரொம்ப மாடர்னான காரு, ரொம்ப வந்துட்டு ஆடி BMW யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 0W வந்துட்டு இன்னும் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷன்லாம் போகமாட்டேன்ப்பா, நான் எப்போவுமே வந்துட்டு நார்மலான ஒரு ரோட்டில் தான் ஓட்டுவேன்னா நீங்கள் தாராளமாக வந்து டீசல் இன்ஜினாக இருந்தால் 15 பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் 20W40 டீசல் இன்ஜினாக இருந்தால் 15W40 நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸு, வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை, திஸ் இஸ் தினேஷ். தேங்க்யூ. இது உங்கள் ஒரு சரியில் பரப்பு.